ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு நியூ டிஷ், பேரண்டை சட்னி. எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இந்த பேரண்டை சட்னி வந்துட்டு இங்கே மோஸ்ட்லி வில்லேஜில் நல்லா கிடைக்குங்க, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அந்த வேலியெல்லாம் இருக்குல்ல, அந்த வேலி சைடில் தான் நிறைய இருக்கும். முக்கியமாக ரெயின் சீசனில் நல்லாவே கிடைக்கும். நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு எல்லா இடத்துலையும், அதனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிருக்கு. ஸோ அதை எப்படி உங்களுக்கு பண்ணி காமிக்கலான்னு பாருங்கள். நெக்ஸ்ட் இதோடைய மெடிக்கல் யூசஸ் நிறைய இருக்குங்க. இது விட்டமின் சி ரிச்னு சொல்லுவாங்க, கால்சியம் ரிச்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு குழந்தைங்களுக்கும் சரி, நம்ம கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருக்குமே அது ரொம்ப நல்லதுங்க. இதை வீக்லி ஒன்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. இதை பாருங்கள், அந்த எண்டை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு சைடு இருக்க நாரெல்லாம் அப்படியே எடுத்துக்கோங்க. நாரோட போடக்கூடாது, நம்ம நாரில் எடுத்து போட்டால் சட்னி நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நாரெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் இலசாக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் முத்தொண்டெல்லாம் எடுத்துக்காதீங்க, நல்லா இருக்காது. இலசாக எடுத்தாலே சட்னி நல்லாயிருக்கும். இனிமேல் சட்னியை வந்து ஒரு 2 or 3 days வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி சட்னி தான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வந்ததால் ஒரு டைம் தான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கு. இங்கே நிலத்துல தான் எடுத்தது. லெசனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த சைடு இருக்க எல்லா நேரமும் எடுத்துருங்க. க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து பார்த்துக்கலாம், சரிங்களா? அடுத்து யூஸ் பண்ணுறீங்க பாருங்கள், கரீஸ். கரீஸ் வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. இங்கவே இருக்குது, அதே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுற சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகாய், அப்புறம் கொத்தமல்லி, இந்த கொரியாண்ட சீட்ஸ், இது எல்லாமே வந்துட்டு நம்ம தேவையானவே எடுத்துக்கலாங்க. உங்கள் அளவுக்கு எவ்வளோ ஒரு ஒருத்தர் கம்மியாக போடுவாங்க, நீங்கள் வந்துட்டு உங்கள் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க, ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் சின்ன வெங்காயம் நான் எடுத்துருக்கேன். பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டாலும் ஓகேங்க. ஃபஸ்ட்டு கார்லிக் அதுவும் ரொம்ப நல்லது. அது கூட வந்து சீரகம், மிளகு அண்ட் ஃப்ரைட் தான், அந்த வறுத்தக்கல்லாம் இருக்குங்களா அது போட்டுக்கோங்க, அந்த கல்லை. நெக்ஸ்ட் வந்து கொரியாண்டர் வந்துட்டு கடையில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்த எடுத்து வச்சுக்கோங்க. இதை ரொம்ப வறுத்த தீஞ்சிடுங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த சூப்பில் வறுத்த போதும். அது தனியாக எடுத்து வச்சு நம்ம அப்புறமா மிக்சியில் அரைச்சிக்கிட்டாலும் சரி, நம்ம அம்மியில் அரைச்சிக்கிட்டாலும் சரிங்க, அரைச்சிக்கலாம். வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஆயில் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு நல்லா சூடாகட்டுங்க. நெக்ஸ்ட் நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறம் அது கடாயிலேயே நம்ம என்ன பண்ணலாம், ஆனியன் ஆட் பண்ணிடலாம், அப்புறம் கார்லிக் ஆட் பண்ணிடலாம். ரெண்டுமே ஆட் பண்ணி ஒரு டீப் ஃப்ரை பண்ணிடுவோங்க. எந்தளவுக்கு நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு சட்னி டேஸ்ட் கொடுக்கும். ஏன்னா நம்ம 2 or 3 days ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த சட்னி வந்து டேஸ்ட் கொடுக்கணும், கெடாமல் இருக்கணும் அப்படிங்கும் போது எல்லாமே ஒரு டீப் ஃப்ரை பண்ணிடுவோங்க. ஸோ இப்போ நல்லா வறுபட்டுருந்தோம். அது பாருங்கள், ஆயிலில் வந்துட்டு அப்படியே கோல்டன் கலராக கொஞ்ச நேரம் அப்படியே பண்ணிகிட்டே தான் கோல்டன் கலராக மாறிட்டே வருங்க. ஏன்னா ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ரைஸ்க்கு சூடாக சாதத்துக்கும் நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். நல்லா வரிப்பட்டுருக்கு பாருங்க. நல்லா அப்படியே கொஞ்ச நேரம் வறுத்துட்டே இருங்க, அந்த கலர் வர வரைக்கும், கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்குமே வறுத்துட்ருங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த தால் ஆட் பண்ணிடலாம், அந்த பருப்பு எடுத்து வச்சு கடலை பருப்பு ஆட் பண்ணிடலாம். நம்ம அதையும் போட்டு கொஞ்ச நேரம் வறுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன போட போகிறோன்னா, ரெட் சில்லி நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த ரெட் சில்லியை வந்து இதில் போட்டுடலாம். இது வந்து காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணுங்க. ஒரு 4 or 5 போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் சட்னி. நல்லா போட்டு அந்த சில்லியும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அந்த சில்லியையும். கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலையாக பார்த்து போடுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக கறிவேப்பிலை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. பச்சை வாசனை எல்லாத்தையும் போயிடணுங்க, அப்போ தாங்க நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன ஆட் பண்ணுவோம்னா, பாருங்கள் நல்லா வறுப்பட்டுறணும்.
கோகோனட் அண்ட் டாம்பரின் ரெண்டுமே போட்டு நல்லா வதக்கிடுங்க. தேங்காய் போடுறோமே கெட்டுருமான்னு கேட்குறாதீங்க, கண்டிப்பாக கெடாது. பிகாஸ் நம்ம புளி போடுறோம், ஏன்னா தேங்காய் வறுத்துடுறோம், வறுக்காமல் போட்டுதான் கெட்டுருங்க. தேங்காய் எண்ணெயில் வறுத்து வறுத்து நல்லா பண்ணால் கண்டிப்பாக கெடாதுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், மற்ற எந்த சட்னிக்குமே வந்துட்டு தேங்காய் வறுத்து போட்டிங்கன்னா கெடாது, நல்லா வறுத்துருங்க. அதான் நான் டீப் ஃப்ரை பண்ண சொன்னாலும் இதுக்கு தாங்க, எல்லாத்தையும் டீப் ஃப்ரை பண்ணால் கண்டிப்பாக ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு சாப்பிடலாங்க. நீங்கள் ஃபுல்லாக டீப் ஃப்ரை பண்ணிடுங்க. புளி வந்து பழைய புளியை நான் போட்டிருக்கேன், அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். புதுசு கொஞ்சம் நல்லா இருக்காதுங்க. நீங்கள் பழசு எந்த அளவுக்கு புளி டார்க்காக இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்குங்க. நீங்கள் அந்த மாதிரி புளியை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சமாக சூட்லேயே அந்த புளியும் வதக்கணுங்க, ஏன்னா அப்போ தான் வந்துட்டு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அரைக்கும் போது நல்ல கன்சிஸ்டன்சி வருங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அம்மியில் ட்ரை பண்ணி பாருங்கள், அம்மியில் போட்டு அரைச்சி பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுக்கலாம், எடுத்துகிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அம்மியில் அரைச்சிக்கலாம். ஃபுல்லாக எடுத்து வச்சாச்சு, அவ்வளோதான். இப்போது நம்ம வந்துட்டு பிராண்டி வந்து ஒரு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாங்க, ஆயில் ஆட் பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம பிராண்டியும் ஆட் பண்ணி ஒரு நல்ல டீப் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பாருங்க ஆயில் சூட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பிராண்டி ஆட் பண்ணிக்கலாம். இந்த க்ரீன் கலர் வந்துட்டு ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். பிகாஸ் இது வந்து அப்படியே நம்ம அரைகுறையாக ஃப்ரை பண்ணோம்னா அது நாக்கு நம்மளமாக சாப்பிடும்போது சரி ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ண டீப் ஃப்ரை ஒரு ப்ரௌன் கலர் பாருங்கள், நான் நல்லா வறுத்துட்டே இருந்தேன். இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பாருங்கள். அப்படியே பாருங்கள் பச்சையாக இருந்தது இப்போ ப்ரௌன் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு நம்மளால ப்ரௌன் இது பண்ண முடியுமோ தீச்சிடாதீங்க, அதுக்குன்றதுக்காக நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பச்சை வாசனை போகணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் சட்னி. நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதில் ஆயில் ஒருவேளை ஆயில் பத்தலை அப்படின்னா நீங்கள் ஆயிலுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஆயில் வந்து யூஸ் பண்ணாதவங்க இட்ஸ் ஓகே, நம்ம அது இருக்கிற ஆயில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சது. எடுத்துட்டோம், இப்போ வந்து எடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம போய் பறக்க போகிறோங்க. ஏற்கனவே கொத்தமல்லி வறுத்து வச்சுருக்குங்க, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்க, ஆட் ராக் சால்ட், அப்புறம் சொல்லுவாங்க. இப்போ இதில் ஆட்ட போகிறோம் நம்ம, எல்லாமே போட்டாச்சு பாருங்க, கொத்தமல்லி அந்த தூளும் போட்டாச்சு. இப்போ எல்லாமே போட்டு அரைக்கலாம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே ஒரு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் போட்டு அரைக்கலாம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே ஒரு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் நான் நல்ல கன்சிஸ்டன்சி வரும். பிகாஸ் இதில் வேறு தண்ணி வர மாதிரி எந்த இன்க்ரீடியன்ட்டும் நம்ம போடலை, தக்காளி எதுவுமே போடலை. ஸோ லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியை ஆட் பண்ணி நல்லா அரை அப்படியே மையை அரைச்சிக்கோங்க. இப்போ சாதத்துக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க இது, நம்ம எந்த அளவுக்கு அரைக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா அரைச்சிக்கோங்க. தேங்காய் அந்த வெங்காயம் எல்லாமே இதாகிற மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. தாங்க இது பிடிக்கும் அரைக்கிறதுக்கு. ஆட்டுக்கள் நல்லாதான் கண்டிப்பாக வந்துட்டு நல்லா அரைச்சிடலாங்க. கொஞ்சம் சிங்கர் அரைச்சிங்கன்னா ரொம்ப டைம்லாம் எடுக்காதுங்க, இது டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா அரைச்சிக்கோங்க. அப்பப்போ தண்ணி வேணும்னா நீங்கள் அப்பப்போ நல்லா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க தண்ணி. கொஞ்சம் கெட்டிமா இருந்தால் தான் வந்துட்டு 2-3 days வந்து ஸ்டோர் பண்ண முடியுங்க. பாருங்கள் நல்லா ஆட்டியாச்சு. நம்ம
அளவுக்கு இவ்வளோதான். நம்ம கொஞ்ச நேரம் ஆட்டின போதுங்க, நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும், அப்போதாங்க 2-3 டேஸ் கூட கேளாமல் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் சூடாக சாதத்துக்கும் போட்டு சாப்பிடலாங்க நீங்கள். ரெண்டு ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். ரெண்டு சட்னி ரெடி.